ராகவல், இது மர்ம தேசம். வணக்கம் திரு கிருஷ்ணா. வணக்கம் கீதா. என்ன சார் அப்படி நடந்துச்சு, உங்களை பயன்படுத்தின மாதிரி? இது வந்து நம்ம பேய் பாத்திருப்போம் சொல்லுவாங்க, இது வந்து எனக்கு பேய் பிடிச்ச சம்பவம் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பேய் உங்க மேல? ஆமா. என்ன ஆச்சு? ஓகே, நாங்க 2019 பிப்ரவரி போல வந்து நாங்க கேமன் ஐலண்ட்ஸ் எங்களோட டீம் எல்லாம் வந்து ஒரு டீம் பில்டிங் ஈவெண்ட்ஸ்க்கு போனோம். ஸோ போகும்போதுட்டு நாங்க வந்து ஒரு அந்த ஹோட்டல் பேரு ஞாபகம் இல்லை. ஸோ அங்க போய் தங்கிட்டு, ஸோ ரொம்ப டிலே ஆனதுனால டின்னர் வந்து 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஸ்டீம் போர்ட் ரெஸ்டாரண்ட் போனோம். ஸோ அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நான் ஸ்டீம் போர்ட் வந்து அவ்வளவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஆனா வந்து மெஜாரிட்டி வந்து அங்கதான் போகணும்னு சொன்னதும் நம்ம அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன அது ரா மீட் அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுறதுல. ஸோ போய் சாப்பிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் நான் வாஷ்ரூம் போறேன்னு சொன்னேன். அந்த இடத்துல அங்க மலை, அந்த டைம் ஒரு 12 மணி போல மலை. அண்ட் தென் எனக்கு வாஷ்ரூம் போகணும்னு தோணுச்சு. வாஷ்ரூம் வந்து அந்த கடைக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு தூரமா. நாங்க வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வரும்போது ஒரு அங்கிள் நின்றுட்டு இருந்தாரு. அங்கிள் நின்று நீ எங்க இருந்து வந்த எங்கிட்டேன்னு கேட்டாரு. அப்போ நான் சொன்னேன் நான் வந்து கேரள இருந்து வந்திருக்கேன், எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு. நானும் வந்து எல்லாத்தையும் சொன்னேன், இத்தனை பேர் வந்திருக்கோம், இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கோம், இத்தனை வந்து மாடியில தங்கியிருக்கோம்னு வந்து நான் வந்து அவர்கிட்ட எல்லாம் சொன்னேன். அவரும் சொன்னாரு நானும் கேரள இருந்து வந்திருக்கேன், நாங்க வந்து எங்க மக கூட வந்திருக்கேன் சொல்லிட்டு பின்னாடி வாசலே பாத்துக்கிட்டு இருக்கேன், அவர் வருவாரா அவர் வருவாரான்னு. சோ அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கிற சமயம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் என்னோட கேரக்டர் மாற ஆரம்பிச்சிருச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நம்ம சொன்னா நான் ஹோட்டல் போலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்க வந்து டீம்ல வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போயிருந்தோம். கேர்ள்ஸ் வந்து ஒரு கேர்ள் வந்து என்னோட காட்டில ஏற வரும்போது நான் சொன்னேன் நீ வந்து ஏற வேண்டாம், ஏன்னா காய்ஸ் மட்டும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு காய்ஸ் நான் பின்னாடி சீட்ல தான் உட்காருவேன்னு சொல்லிட்டேன். ஸோ நான் அவங்ககிட்ட சொன்னது என்னன்னா நேரா வந்து ஹோட்டலுக்கு மட்டும் போங்கன்னு. ஸோ இவங்க கேட்டாங்க நீ ஏன் வந்து இவ்வளவு ரூடா வந்து பேஸ் பண்ற அப்படின்னு. ஆனா வந்து எனக்கு வந்து மைண்ட் வந்து நானா பேசலாம் எனக்கு தெரியல. அப்ப நான் காடி ஏறினது நான் படுத்துட்டேன்னு சொன்னாங்க. பின்னாடி சீட்ல படுத்துட்டு திடீர்னு எழுச்சிட்டு கார ஹைவே போங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னதான் எனக்கு அது ஞாபகம் இல்லை, அங்க எத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க நான் அதெல்லாம் போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நான் படுத்துட்டேன். அப்போ ஒரு கட்டத்துல வந்து வர போகும்போது அங்க ஒரு கோன் இருந்துச்சு, ஹோட்டல் போற வளர்ந்து ஒரு கோன் இருந்துச்சு. ஸோ அந்த கோனுக்கு பின்னாடி வந்து ஒரு கேர்ள் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க ஒரு வெள்ளை ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேர்ள் வந்து கிளியரா எனக்கு தெரிஞ்சு வெரி பிரிட்டி கேர்ள். அப்போ நான் என்னுடைய காடு ஓட்டிட்டு இருந்தேன் ஃப்ரெண்டும் முன்னுக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போய் சொன்னேன், இதுக்கப்புறம் வந்து எங்குமே நிக்காம நேரம் வந்து ஹோட்டல் லவ்வி இருக்கும் பார்க்கிங் இருக்கும் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது சடன்லி வந்து இன்னொரு காய் வந்து 24 மினிமாச்சு தண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு இறங்கிட்டு போயிட்டாரு. அப்போ நான் அந்த காடி ஓட்டுனவர்கிட்ட சொன்னேன் நீ ஏன் காடி நிப்பாட்டினு சொன்ன, யாரை கேட்டு காடி நிப்பாட்டினு சொன்னேன். ஏன்னா அது பக்கத்துல உட்கார்ந்து இருந்துச்சு என் காடி பக்கத்துல, நான் அந்த ரியல்மி விண்டோ கண்ணாடி வழியா பாத்துட்டேன். ஸோ பார்த்ததும் அவங்க வந்து அந்த கேர்ள் வந்து என் கையை புடிச்சிட்டாங்க. ஸோ கையை புடிச்சதும் என்னோட கையை எடுக்க முடியல, ஸ்லோவா வந்து எனக்கு உள்ள போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். உட்காந்துருக்கீங்க? ஆமா, காருக்கு பின்னாடி சீட்ல உட்காந்துருக்கேன், அந்த லெஃப்ட் சைட் பின்னாடி உட்காந்துருக்கேன். அவங்க ரைட்ல உட்காந்து என் கையை புடிச்சு அவங்க வந்து என் உடம்புக்குள்ள போற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வந்து லேடி பெண் குரல்ல பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு, அதுவும் வந்து மலையில பேசிருக்கேன். பேசிட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்ததும் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாடலுக்கு பிறகு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற இருக்குங்க, SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திரு கிருஷ்ணா அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட கேமர் ஹைலண்ட்ஸ்க்கு போயிருந்தப்போ நடந்த ஒரு சம்பவம் நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து வாஷ்ரூம்க்கு போகும்பொழுது ஒரு அங்கிளை பார்த்து நிறைய விஷயம் பகிர்ந்துருக்கிறாரு. அவரோட டீட்டெயில்ஸ் எங்கெங்கேருந்து வந்திருக்கோம் எல்லாம் டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காரு, ஹோட்டல் இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு திருப்பியும் கார்ல ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தப்போ எங்கேயோ வெயிட் பண்ணும்போது
ஒரு பெண் அவரோட கைய தொட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ளார அந்த பெண் புகிர்ந்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல். பெண் குரல்ல பேச ஆரம்பிச்சாரு, அப்புறம் ஹோட்டல்ல போய் சேர்ந்தீங்க, என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் கிருஷ்ணா? ஸோ ஹோட்டல்ல போயிட்டு கார்டியை பார்க் பண்ணதும் நான் வந்து ஒரு என்னுடைய இன்னொரு டீம்மேட் இருக்காரு, ஸோ அவரை வந்து நான் கூப்பிட்டு அவர் வந்து அவர் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறதுக்காக நான் வந்து நீங்க போன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ வந்து பை காட் கிரேஸ் வந்து அவரே எனக்கு கால் பண்ணாரு. நான் போன்லயே முடிச்ச அடுத்த செகண்ட் என்னுடைய போன் டிஸ்பிளேல அவர் பேர் வந்துச்சு. என்னுடைய கார்டியில் உட்காந்துருந்தாரு பையன் வந்து போன் எடுத்துட்டு, சரி நீ கொஞ்ச நேரம் பார்க்கிங் லாட் வா, கிருஷ்ணாக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. யாருமே காடி உள்ளுக்கு ஏற முடியாம அந்த காடி எல்லாரையும் விரட்டிட்டு காடி வந்து கதவு திறக்க முடியாம நான் மட்டும்தான் உள்ளுக்கு உட்காந்துருக்கேன். சோ அந்த பையன் மட்டும் காடிக்குள்ள திறந்து வந்துட்டு நான் நிறைய விஷயங்கள் வந்து மலாயில பேசினா, ஆனா வந்து அதுல ஒண்ணு ரெண்டுன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, நீங்க தான் கூப்பிட்டீங்க நான் போக மாட்டேன்னு சொன்னா. அது மட்டும் எனக்கு இல்லை, கரெக்டா ஞாபகம் இருக்கு. நிறைய விஷயங்கள் ரொம்ப நேரம் அந்த கான்வர்சேஷன் நடந்து என்னை ரூம் கூட்டு போய் படுக்க வச்சு ஒரு லைக் 3-4 மார்னிங் வரைக்கும் நான் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா வந்து வந்து ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு அப்படி வந்து நோக்கம் தூங்கிட்டேன்னா. ஆனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ரூம்ல இருந்தாங்களோ எல்லா ஃப்ளோர்லயும் எல்லாருமே அந்த உருவத்தை பாத்துருக்காங்க. என்ன உருவம் அது? அந்த லேடி உருவம். அந்த லேடி வந்து வெள்ளை சட்டை போட்டு அது பிரிட்டி லேடி. எல்லாரும் கட்டிலையும் போய் உட்காந்துட்டு எல்லாரும் ரூமுக்கும் போயிருந்துச்சா. ஆனா இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, என்ன அது டிஸ்டர்ப் பண்ணாம நான் அன்னைக்கு நைட் ஃபுல்லா நல்லா தூங்கினேன். ஒருவேளை என் மேல வந்துட்டு போயிருக்கும், அதனால எல்லாருக்கும் டிஸ்டர்ப் விடுஞ்ச பிறகுதான் எல்லாரும் ஒவ்வொரு கதையும் சொல்றாங்க. நான் பார்த்தேன், நீ பார்த்தா, நான் பார்த்தேன். ஆக்சுவலி வந்து நான் தான் கொண்டு வந்தேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கப்புறமும் 2020 அக்டோபர் அதே பெண் நான் வந்து ஹைவேல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஜோஹோ போயிட்டு இருக்கேன், ஹோம் டவுன் போயிட்டு இருக்கேன். அந்த கேர்ள் வந்து மறுபடியும் என் காடி பின்னாடி உட்காந்து, என்னோட காடியில எனக்கு பின்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. நீங்க தனியா டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா, நான் தனியா தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். சோ வந்துட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பிகாஸ் எனக்கு அந்த முகம் ஞாபகம் இருக்குல்ல. என்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டேன், ஒருவேளை இவங்க என்னதான் ஃபாலோ பண்றாங்களா இல்ல என் காடியில இருக்காங்களா? ஏன்னா கேமரன் போகும்போது என்னோட ஃப்ரெண்ட் காடியில போனோம், எனக்கு வந்து தெரியல. ஆனா வந்து சம்டைம்ஸ் வந்து எனக்கு அந்த பொசஸ் ஆறது வந்து இவங்க நல்ல வேலை கூட இருந்தவங்க கொஞ்சம் தைரியமா இருந்தாங்க. வந்து 100% கேர்ள் குரல்ல பேசிட்டு பிளாயில பேசிட்டு. சோ ஆனா என்ன ஒண்ணுன்னா, அவங்க டிஸ்டர்ப் பண்ணல, என்னதான் சொல்ல வராங்கன்னு தெரியல. எனக்கு தெரியுது இதோட நான் ரெண்டு வாட்டி ஒரே உருவத்தை பாத்துட்டேன், ஏதாவது சொல்ல வரதா இருந்தா சொல்லி இருக்கலாம், எனக்கு ஒண்ணும் தெரியல கீதா. சோ நீங்க கார்ல நீங்க டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, அவங்க பின்னாடி உட்கார்ந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு? ஓகே, அந்த காடியில போகும்போது ஒரு டைம் வந்து ஒரு அந்த அழுவன வார்டுன்னு சொல்லுவாங்களே அந்த பொணத்து மலை அடிக்கும் அழுவன வார்டு அப்படின்னு, ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த வார்டை வந்து காடிக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா வந்து நைட்ல டிரைவ் பண்றதுல நான் ஃபோக்கஸ் பண்ணல, ஒரு டைம் மட்டும் நான் கண்ணை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணேன். அந்த முடி வந்து என்னுடைய டிரைவர் சீட் பின்னாடி நம்ம சாயிர இடம் இருக்குல்ல, அதுல வந்து அந்த முடி வந்து என் முகத்துல பட்டுச்சு. அது மீறி நீங்க ஒண்ணும் கார் ஓட்டிட்டு இருக்கீங்க? ஓட்டிட்டு நான் ஒண்ணும் ஹைவேல நடு லைன்ல போயிட்டு இருக்கேன். வெளியே போகும்போது கூட என்னோட காடியில வந்து அந்த பணவாடை இருந்துச்சு. ஏன்னா வந்து இதே ஒரு அன்பாரி நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. பிடி போனோம், பிடி வந்து மார்ச்ல போனோம் 2020ல. அதே கேர்ள் அதே பிடியில நாங்க போன சேலையில அதே அதே உருவத்தோட கட்டில் கீழே இருந்தாங்க. கட்டில் கீழே அவங்க இருந்தாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி பாத்தீங்க? ஏன்னா வந்து நான் எப்படி அதை பார்த்தேன்னா, முதல்ல போகும்போது அந்த பையனுக்கு சொல்லிட்டானுங்க ரொம்ப ஹவுண்டடான அந்த இடம், நீங்க வந்து பத்திரமா இருங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், எனக்கு வந்து ஏற்கனவே கேமரால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து ரூம் போகும்போது பார்த்து பத்திரமா போகுது. நான் பாட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு வெளியே நார்மலா இருந்தேன். அந்த ஈவினிங் வந்து பாபிக்யூ செய்யும் போது நான் அந்த சென்னை வழி பார்த்தா ஒரு கேர்ள் நின்னாங்க. அந்த கேர்ள் என்னது நான் வந்து சொல்லல. அதுல ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்டா, நீ ஏதாவது பாத்தியா அப்படின்னு. நான் ஒண்ணும் பாக்கலன்னு, ஆனா நான் எதுவுமே சொல்லல. ஏன்னா நம்ம சொல்லி யாருக்கும் பயம் வந்துடக்கூடாதுன்னு ஜாமான் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு நம்ம சரி நம்ம வந்து இன்னைக்கு நைட்டே நான் வெளியாயிட்டேன் பீரியல இருந்து. அன்னைக்கு நைட்டே வந்து நான் வீட்டுக்கு போறேன் கேள் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது நான் குனிஞ்சி என்னோட பேக் எல்லாம் பேக் பண்ணும் போது அவங்க கட்டில் கீழே இருந்து க்ரோல் பண்ணாங்க.
அப்போ கூட உள்ள பையன் என்ன சொன்ன, அவர் தான் டிரைவர், சீக்கிரம் சீக்கிரம் படி விட்டாருங்கன்னு. மத்த நாள் அடுத்த நாள் ஆபீஸ் எல்லாம் போகும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, என்னோட குரல்ல வந்து யாரோ வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் எல்லாரும் பேரையும் சொல்லி. அப்போ கிருஷ்ண வந்து அந்த இடத்துலயும் இல்ல, ரெண்டு ஷேலி, ஆனா அடுத்த ஷேலில வந்து என்னோட வாய்ஸ்ல வந்து எல்லாரும் பேரு யாராவது பேரை சொல்லி கூப்பிடுவானா. கிருஷ்ண உள்ளுக்கே இல்லையே இந்த பேர் வந்து யார் வந்து அவர் வாய்ஸ் யூஸ் பண்ணி வந்து கூப்பிடுறாங்கன்னு ஜன்னல் இருந்து பார்க்கும் போது நான் வந்து அடுத்த ஷேலையில வேற இடத்துல உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ எனக்கு எதுவுமே லிங்க் பண்ண தெரியல. ஆனா அந்த கேர்ள் வந்து ஒரு வாட்டி கனவுல சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க பேர் வந்து மாயான்னு சொன்னாங்க. இது வந்து என்னோட இடம் அது மட்டும் தான் சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லல. கிருஷ்ணா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த கதையை பத்தி மறுபடியும் நினைச்சிருக்கீங்க, பேசிருக்கீங்க. இன்னைக்கு இரவு மாயாங் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தா சரி, மறுபடியும் என்ன விஷயம்னு கேட்டுருவோமே. இந்த மாதிரி புரியாத புதிர் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? மர்ம தேசத்துல பேசணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364 491 3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்ல இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.